வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்ல பாத்துக்கிற மாதிரி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இன்ஸ்டாகிராம் ரீல் வீடியோ எடிட்டிங் வந்து எப்படி பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ள போலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாங்குக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து கட் பண்ண முடியும். ஸோ சாங்கோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே வீடியோவாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சாங் எத்தனை செகண்ட் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இப்போ சாங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14 செகண்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டே. ஸோ அதுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைட் சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அது கையிலே நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், இல்லை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம். அது யுவர் சாய்ஸ் தான். இப்போ அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் லேயரைக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த லைட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற அந்த இப்போ நீங்கள் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் கலரிங்க்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து அந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ட்ரெஸ்ஸும் பிங்காக இருக்கிறதுனால அது பிங்க் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் வந்து இப்போ சூப்பராகவே இப்போ உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ வீடியோ வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து சூப்பராகவே வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 செகண்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக அந்த மாதிரி ஃபோட்டோஸே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து வீடியோ வந்து மேக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வீடியோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆட் பண்ணதெல்லாம் கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராகவே நம்ம வந்து மேக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் மேக் பண்ணி உங்கள் வீடியோவையும் நீங்கள் ட்ரெண்டு பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபோட்டோஸ் எகைன் சொல்கிற மாதிரி தான், ஃபோட்டோஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி நல்லா ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். பட் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன மாதிரி ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஃபுல் சைஸாக கூட வந்து செட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஃபேஸை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.